Hi viewers and dear subscribers, how are you all doing today? I hope you all are fit and fine. Welcome back to my channel. My name is Chandraj and I am a English trainer. Friends, today I am back with another interesting lesson. In this lesson, I would like to teach you amazing spoken English tip through Tamil. So, are you all curious to learn English? Yes, let's get started. So, before let's get started, if you are new to this channel, please do subscribe this channel and also press the bell icon for new updates. I am sure this channel helps you get more fluency in English. ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு கொடுக்க போகிற டிப் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த கூட்டத்தில் நான் கிடையாது, அதாவது அந்த அழுகிறவங்களில் நான் அழுகிறவன் கிடையாது. அதாவது நம்ம பேச்சு வழக்கில் சொல்லும்போது சொல்லுவோம், அந்த அழுகிற கூட்டத்தில் மாதிரி நான் வந்து அழமாட்டேன், நான் வந்து அந்த அழுகிற கூட்டத்தை சேர்ந்தவன் அல்ல, நான் வந்து அந்த டிவி பார்க்குற கூட்டத்தை சேர்ந்தவன் அல்ல, அந்த டிவி பார்க்குற கூட்டத்தில் நான் கிடையாது, அந்த பப்ஜி விளையாடுற ஆளெல்லாம் நான் கிடையாது, அந்த பப்ஜி விளையாடுற கூட்டத்தில் நான் ஒருத்தன் இல்லை. ஸோ நான் அவனுங்கிற மாதிரி அந்த கூட்டத்தில் நான் ஒருத்தன் கிடையாது, ஏதாவது ஒரு விஷயத்தை வந்து டக்குன்னு கைவிட்டுட்டு அடுத்த வேலைக்கு போகிற ஆள் நான் கிடையாது. ஓகே, அந்த கைவிட்டுட்டு போகிறவங்களாம் நான் கிடையாது. இன்னும் கிளியராக சொன்னால், அந்த ஏமாற்றிட்டு போகிற ஆள் நான் கிடையாது, அந்த ஏமாத்துற கூட்டத்தில் இருக்கிற ஆள் நான் கிடையாது. இப்படியெல்லாம் வந்து நம்ம தமிழில் நிறைய சென்டென்சஸ் நம்ம டே டு டே லைஃப்பில் பேசிகிட்டு இருக்கிறோம். ஸோ அந்த எல்லா சென்டென்ஸுமே எப்படியெல்லாம் வந்து இங்கிலீஷில் பேசலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இன்னைக்கு இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு கொடுக்க போகிற டிப். ஸோ மை டியர் லவ்பர் வியூவர்ஸ், திஸ் வில் பி வெரி இன்ட்ரெஸ்டிங் அண்ட் யூஸ்ஃபுல். ஸோ ப்ளீஸ் டூ வாட்ச் இட் டில் த எண்ட் அண்ட் டெஃபினெட்லி யூ ஆர் கோயிங் டு லேர்ன் சம்திங். ஸோ அந்த கூட்டத்தில் நான் கிடையாது, அந்த மாதிரியெல்லாம் நான் கிடையாது, அவங்கள மாதிரியெல்லாம் நான் கிடையாது அப்படின்னு சொல்கிறதுக்கு ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்குது. அந்த ஸ்ட்ரக்சர் கிளியராக தெரிஞ்சிருச்சு அப்படின்னா வந்து நீங்களே வந்து சூப்பராக வந்து சென்டென்சஸ் மேக் பண்ணிடுவீங்க. ஸோ வாட் இஸ் ஸ்ட்ரக்சர் உங்களுக்கு இட் இஸ் போர். ஸோ ஐ எம் நாட் ஒன் ஆஃப் தோஸ், அவங்களெல்லாம் அவங்கள மாதிரியெல்லாம் நான் கிடையாது, அவங்கள வந்து நான் கிடையாது அப்படின்னு சொல்கிறதுக்கு ஐ எம் நாட் ஒன் ஆஃப் தோஸ், ஐ எம் நாட் ஒன் ஆஃப் தோஸ் அப்படிங்கிறது நீங்கள் ஃபிக்ஸ்டாக வச்சுக்கணும். ஓகே, நான் கிடையாது அப்படின்னு சொல்கிறதுக்கு ஐ எம் நாட் ஒன் ஆஃப் தோஸ், அவங்கள மாதிரி நான் கிடையாது. ஓகே, ஐ எம் நாட் ஒன் ஆஃப் தோஸ். ப்ளஸ் who plus v1 verb, v1 verb means only base form of verb we call v1 verb, come, go, jump, sleep, like this. Okay, plus object plus other words. So once again, I am not one of those plus who plus v1 verb plus object plus other words. Now look at this example. I am not one of those who cry, and the alugiravangala na oru aal kedaiyadu, alugiravanga maari la na kedaiyadu. Okay, edhukku eduthalum ஏதாவது சொல்லிட்டு உடனே அழுகிறவங்க மாதிரி நான் கிடையாது, நான் வந்து ரொம்ப போல்டா இருப்பேன். ஸோ ஐ எம் நாட் ஒன் ஆஃப் தோஸ் ஹூ க்ரை, ஐ எம் நாட் ஒன் ஆஃப் தோஸ் ஹூ க்ரை, அந்த அழுகிறவங்களை மாதிரி நான் கிடையாது, ஐ எம் நாட் ஒன் ஆஃப் தோஸ் ஹூ க்ரை. ஓகே, ஸோ ஐ எம் நாட் அப்படிங்கிறத ஃபிக்ஸ்டாக வச்சுக்கோங்க, ஐ எம் நாட் ஒன் ஆஃப் தோஸ் அப்படிங்கிறத நீங்கள் ஃபிக்ஸ்டாக வச்சுக்கோங்க, பிளஸ் ஹூ அப்படிங்கிறத ஆட் பண்ணிக்கோங்க, வி ஒன் வேர்ப் ஆட் பண்ணிடுங்க. வெரி சிம்பிள், எஸ். ஸோ செகண்ட் ஒன், ஐ எம் நாட் ஒன் ஆஃப் தோஸ் ஹூ ப்ளே பப்ஜி, அந்த பப்ஜி விளையாடுறவங்களில் நான் கிடையாது, பப்ஜி விளையாடுற கூட்டத்தில் நான் கிடையாது, அதெல்லாம் வந்து எனக்கு பிடிக்காது. ஸோ ஐ எம் நாட் ஒன் ஆஃப் தோஸ் ஹூ ப்ளே பப்ஜி, ஐ எம் நாட் ஒன் ஆஃப் தோஸ் ஹூ ப்ளே பப்ஜி. ஓகே, அண்ட் ஐ எம் நாட் ஒன் ஆஃப் தோஸ் ஹூ ப்ளே கிரிக்கெட், கிரிக்கெட் விளையாடுறதுங்கள நான் கிடையாது, ஐ எம் நாட் ஒன் ஆஃப் தோஸ் ஹூ ப்ளே டென்னிஸ். ஓகே, அண்ட் ஐ எம் நாட் ஒன் ஆஃப் தோஸ் ஹூ வாட்ச் டிவி, எஸ் அது யாரை பார்த்தாலும் ஒரு சில பேர் எப்போ பார்த்தாலும் டிவியே பார்த்துட்டு இருப்பாங்க, அந்த டிவி போய் பார்க்குற கூட்டத்தில் நான் கிடையாது, அந்த மாதிரியால் நான் கிடையாது. ஓகே, ஐ எம் நாட் ஒன் ஆஃப் தோஸ் ஹூ வாட்ச் டிவி, ஐ எம் நாட் ஒன் ஆஃப் தோஸ் ஹூ வாட்ச் டிவி. அண்ட் நெக்ஸ்ட் ஒன், ஐ எம் நாட் ஒன் ஆஃப் தோஸ் ஹூ ஃபீல் ஷை, எஸ் அந்த எதுக்கு எடுத்தாலும் ஷையாக ஃபீல் பண்ணுறவங்கள நான் கிடையாது, நான் வந்து ஷையாகவே வந்து ஃபீல் பண்ண மாட்டேன். ஸோ ஐ எம் நாட் ஒன் ஆஃப் தோஸ் ஹூ ஃபீல் ஷை, ஐ எம் நாட் ஒன் ஆஃப் தோஸ் ஹூ ஃபீல் ஷை. ஓகே, அண்ட் நெக்ஸ்ட் ஒன், ஐ எம் நாட் ஒன் ஆஃப் தோஸ் ஹூ பிலீவ் எவ்ரி திங், அந்த எது சொன்னாலும் நம்பர் ஆளுகளில் நான் கிடையாது, அதை நான் வந்து நான் நம்ப மாட்டேன், நீ வேணா அவனுகிட்ட சொல்லிக்கோ, அவனுக்கு தான் வந்து எது சொன்னாலும் நம்புவானுங்க. ஸோ அந்த எது சொன்னாலும் நம்பர் ஆளுகளில் நான் கிடையாது அப்படின்னு சொல்றதுக்கு நான் கிடையாதுன்னு வந்துட்டாலே ஐ எம் நாட் ஒன் ஆஃப் தோஸ், ஓகே, ஐ எம் நாட் ஒன் ஆஃப் தோஸ் ஹூ பிலீவ் எவ்ரி திங், ஐ எம் நாட் ஒன் ஆஃப் தோஸ் ஹூ பிலீவ் எவ்ரி திங். அண்ட் லாஸ்ட் ஒன், ஐ எம் நாட் ஒன் ஆஃப் தோஸ் ஹூ சீட், எஸ் அந்த ஏமாத்துற ஆளுகள் மாதிரி நான் கிடையாது, அந்த ஏமாத்துறதுல ஏமாத்துறதுல ஒருத்தர் நான் கிடையாது. ஓகே, நீ வந்து என்ன நம்பலாம், ஐ எம் நாட் ஒன் ஆஃப் தோஸ் ஹூ சீட், ஐ எம் நாட் ஒன் ஆஃப் தோஸ் ஹூ சீட். ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம டே டு டே லைஃப்பில் அந்த கூட்டத்தில் ஒருத்தர் நான் கிடையாது அப்படின்னு சொல்கிற எல்லா இடத்துலையுமே வந்து அவங்கள மாதிரி நான் கிடையாது அப்படின்னு சொல்கிற இடத்துலையும் வந்து ஐ எம் நாட் ஒன் ஆஃப் தோஸ் அப்படிங்கிறத யூஸ் பண்ணி சென்டென்சஸ் வந்து நீங்கள் சூப்பராக மேக் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் வந்து இந்த ஸ்ட்ரக்சரை வந்து நீங்கள் பர்ஃபெக்டாக வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் வி ஒன் வேர்ப் எவ்வளோ தெரியுதோ அவ்வளோ ஃப்ரேசஸ் வந்து ஓனாக மேக் பண்ணிக்கலாம். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ, ஐ வில் சீ யூ சூன் அகைன் சம் அதர் இன்ட்ரெஸ்டிங் லெசன். அண்டில் தென், பை பை, டேக் கேர்.